ஹரே கிருஷ்ண ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தம்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் இறைவா இறைவாணி தாராய் ரெம்பாவாய் பசுக்களின் பின்னால் சென்று வனத்தை அடைந்து அங்கே உணவு உண்ணுவோம் அறிவில்லாத ஆயர்களின் குலத்தில் பிறந்து இந்த பிறவியில் உன்னை தலைவனாய் பெற்று நாங்கள் மகத்தான புண்ணியம் அடைந்தோம் குறை சொல்ல இயலாதவனே நாராயணனே உமக்கும் எமக்குமான உறவு நீங்கினாலும் நீங்கி போகாது நாங்கள் ஏதும் அறியாத சிறு பிள்ளைகள் உன்னை நாங்கள் சிறு பெயரிட்டு அழைத்ததால் நீ கோபம் கொள்ளாதே இறைவனே எங்கள் நோன்புக்கு வேண்டிய அருளை தருவாயா பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றா போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றே வல்லெங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வானன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் மாட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் அதிகாலையில் வந்து உன்னை வணங்கி பணிந்து உன் தாமரையை ஒத்த திருப்பாதங்களை போற்றி வழிபடுகின்ற தன்மையால் விளையும் பயனை கேட்பாயாக பசுக்களை அவற்றின் வயிறு நிறையுமாறு மேய்த்த உணவு உண்கின்ற ஆயர்களின் குலத்தில் தோன்றி எங்களை பணி செய்ய விடுவது எவ்வாறு நியாயமான செயலாகும் இன்றைக்கு நாங்கள் உன்னை வழிபட வந்தது அருள் பெறுவதற்காக அல்ல நாராயணா ஏழேழு பிறவிக்கும் நீ எடுக்கும் அவதாரத்தில் உன்னோடு உறவு உடையவர்களாய் இருக்கவே நாங்கள் என்றென்றும் விரும்புகிறோம் உனக்கே அடிமையாகி உனக்கே பணி செய்து இருப்போம் இல்லாமல் வேறு எந்த வரமுமே எங்களுக்கு வேண்டாம் இறைவனே பாசுரம் முப்பது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிச்சுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசவனுமான நாராயணனை நிலவு போன்ற மிக அழகிய முகமுடைய பெண்கள் சென்று வழிபட்டு அருள்பெற்ற தன்மையை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளும் அழகு பொருந்திய குழுமையான தாமரை மலர் மாலையை அணிந்தவளுமாகிய பெரியாழ்வாரின் மகளான கோதை கூறிய சங்கத் தமிழ் மாலையாகிய இந்த முப்பது பாசுரங்களையும் குறையின்றி பாடுபவர்கள் மலையை ஒத்த தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகு பொருந்திய திருமுகத்தையும் செல்வத்தையும் உடைய திருமாலின் அருளை பெற்று பேரானந்த நிலையில் எப்போதும் வாழ்வார்கள் ஹரே கிருஷ்ணா